9th பாருங்க friends. If the trapezium, if the sum of parallel sides is 10 meter and the area is 140 square meter, then the height is அப்படி சொல்லி நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படினா இந்த 4 சப்டிவிஷன்ஸும் இந்த சம நம்ம பண்ணோம்னா இதிலிருந்து ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चन இதே கொஞ்சம் கவர் இத சொல்லிடுறேன். ட்ரபீசியம் என்ன பண்றாங்கன்னா அதோட சம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா அதோட parallel side வந்து 10 மீட்டர். அதுக்கு அப்புறமா இந்த ஏரியா வந்து 140 ஸ்கொயர் மீட்டர். அதுக்கு அப்புறம் ஹைட் வந்து எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இப்போ நம்ம சம்க்கு சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி சம் கொடுத்திருந்தனால நம்ம வந்து डायरेक्टली வந்து சம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிவன்லாம் எதுவுமே வந்து எழுத தேவையில்ல. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா கொடுத்திருக்காங்க. சோ ஏரியா சம் பண்றதுக்காக நான் வந்து ஏரியா எழுதுறேன். இஸ் ஈக்குவல் டு 1/2 அதுக்கு அப்புறமா இன்டு h ஃபார்முலா எழுதுறோம் फ्रेंड्स. இன்டு பிராக்கெட் a b is equal to 140 அதுக்கு அப்புறமா இப்ப நம்ம வந்து குடுத்துக்க எழுத ஆரம்பிச்சிடலாம் is equal to இப்ப வந்து 1/2 into h வந்து நமக்கு தெரியாதனால h into நமக்கு வந்து 1 தான் கொடுத்திருந்தாங்க வந்து 10 மடங்கு கொடுத்தாங்க சோ 10 gives h is equal to 28 சோ இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் फ्रेंड्स அப்ப h என்னது फ्रेंड्स 28 சோ क्वेश्चन இப்ப நம்ம பார்க்கலாம் 28 எங்க வருதுன்னு சொல்லிட்டோம் 28 பாத்தீங்கனா 4th சப்டிவிஷன்ல வருது சோ ஆன்சர் இஸ் 4th சப்டிவிஷன் ஆல் தி फ्रेंड्स நைஸ் பண்ண சொல்லி ஸ்டெண்ட் பிடிச்சாச்சு சென்டர் பார்க்கலாம் क्वेश्चन பாருங்க फ्रेंड्स when the non parallel sides of a trapezium are equal then it known as சோ பாத்தீங்கனா இது வந்து non parallel sides of a trapezium அப்படினா சோ இப்போ வந்து உங்களுக்கு நான் parallel sides சோ ட்ரபீசியத்தோட ஷேப் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சோ இப்போ அத வரையிட்டேன் சோ இந்த ஷேப் தான் फ्रेंड्स நான் parallel side of trapezium சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் னு குடுத்துட்டாங்க இது பாக்குறதுக்கு ஸ்கொயர் கிடையாது அதுக்கு அப்புறமா ரெக்டாங்கிள் கிடையாது so parallelogram அப்படினா equal to தான் parallelogram இது வந்து parallelogram கிடையாது so மிச்சம் இருக்குது isosceles trapezium so இது என்னது isosceles trapezium so answer is third subdivision all the friends 10th மட சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா etj maxஸ் subscribe பண்ணுங்க thank you